ஹாய் காய்ஸ், நான் இப்போ இருக்கிறது லேபர்டர் பார்க்கு. வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன லேபடோர் பார்க்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோடைய ஒரிஜினல் பேர் லேபடோர் நேச்சர் ரிசர்வ். இது இருக்கிறது லேபடோர் வில்லா ரோடில் இருக்குது. இங்கே வர்றதுக்கு லேபடோர் பார்க் எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரம் தான். இந்த பார்க்குடைய சைஸ் வந்து 22 ஹெக்டேர் சொல்கிறாங்க. இந்த பார்க்கில் நிறையா கோழிகள் எல்லாம் பார்க்கலாம். இந்த பார்க்குக்கு வரும்போது த ட்ராகன் ப்ளே பாயிண்ட்னு சொல்கிறாங்க, அதாவது சின்ன குளம். இதுவும் அந்த இடத்துல வரக்கூடிய வழியிலே பார்க்கலாம். நேச்சுரல் வியூவுக்கு நல்ல அழகான ஒரு பார்க் இது வந்து. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கார் பார்க் BC பக்கத்தில் நல்ல ப்ளே கிரவுண்ட் எல்லாம் இருக்குது. நல்ல வியூவும் நல்ல அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குழந்தைகளோட விளையாடுறதுக்கு நல்ல இடம். இந்த பக்கம் நல்ல கண்ணுக்கு இனிய காட்சிகளோட குழந்தைகளோட அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு நல்ல இடம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈஸ்ட் கோஸ்ட்டை விட இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் இந்த பார்க்கில் நிறையா பறவைகளை பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வண்ணத்து குருவின்னு சொல்கிறது, கருப்பு வெள்ளையில் இருக்கக்கூடிய ஒரு குருவி, கரும்பு இடாரி மாங்குயில்னு சொல்கிறது, இதெல்லாம் இங்கே அதிகமாக பார்க்கலாம். இந்த பார்க்கில் பாபிக்யூ பிட்டும் வசதி இருக்குது. பாபிக்யூ பிட் யூஸ் பண்ணணும்னா நம்ம புக்கிங் பண்ணி அது மூலமாக மட்டும் தான் வர முடியும். அப்படி நீங்கள் பாபிக்யூ இங்கே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்பார்க் வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கோங்க. இந்த பார்க்கில் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு வசதியாட்டு ஒரு 9 டைப்பான ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்டும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஓப்பன் ஏரியாவில்
நல்லா காற்று வாங்கி ஜாகிங் போயிட்டு வரதுக்கு அந்த கடற்கரையோடு சேர்ந்து நல்ல அழகான ஒரு சூழ்நிலையான உள்ள இடம் சொல்லலாம். இந்த பார்க்கில் மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல வசதி உண்டு, ஆனால் செலக்டட் இடங்களில் மட்டும்தான் நம்ம மீன் பிடிக்க அனுமதி உண்டு. உங்களுக்கு தெரியுமா, ஜெட்டி முதல்ல எல்பிஜி கேஸ் சுத்திகரிப்பு நிலையமாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த லேபடர் பார்க்கில் மேற்கு சைடில் தான் அந்த ஜெட்டி இருக்குது. இந்த ஜெட்டியில் மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அந்த மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி உள்ள இடங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்க, க்ரீன் கலர் ஏரியா மட்டும் தான் நம்ம மீன் பிடிக்க முடியும். அந்த கான்செப்டில் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இந்த பாதையில் நடந்து போய் நின்று பார்த்தா கடற்கரையில் நின்று பார்க்குற வியூ ஒரு நல்ல அழகான வியூன்னு சொல்லலாம். இந்த இடத்துல கடல் அலைகள் வந்து பெரிய அலைகளாக இருக்காது, சின்ன அலைகளாக தான் இருக்கும். அந்த கடற்கரையில் இருந்த கல், பெரிய கல் எல்லாத்தையும் ஒதுக்கி, அதே போல் அந்த எல்பிஜி கேஸுக்கு யூஸ் பண்ணியிருந்த அந்த பைப் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. கிளியர் பண்ணி இப்போ மக்களுக்காக பார்க்குறதுக்கு திறந்து விட்ட இடம் தான் இந்த இடம். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகாகவும் இருக்கும், நல்ல ஒரு சாலிடான வியூவான்னு சொல்லலாம். இந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு மக்கள் வந்து ஆர்வம் மட்டும் அந்த தூண்டில் இதெல்லாம் வச்சுருக்கதெல்லாம் பார்த்தா இவங்க வந்து ரெகுலராக அந்த பக்கத்தில் வந்து மீன் பிடிக்கிற மக்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல அழகான வியூ இந்த பக்கம் இருந்து பார்க்குறது. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது செங்கல் வெட்டு சுவர்னு சொல்லக்கூடிய இடம், வாங்க போய் பார்க்கலாம். இந்த லேபடோர் நேச்சுரல் பார்க்கு
சிங்கப்பூரில் பல வரலாற்று நினைவு சின்னங்கள் மற்றும் இயற்கை கலைப்பொருட்கள் அமைந்துள்ள இடமாட்டு சொல்லலாம். அவற்றில் பெரும்பாலானது இரண்டாம் உலகப் போருக்கு முந்தைய காலத்திலிருந்தே இருக்கிறதாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க மரபுகளால் விட்டுவிடப்பட்ட பொருட்களாக சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதி வரலாற்றில் பெரிய இடம் பெற்ற இடமாட்டு சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் கனரக துப்பாக்கியும் பீரங்கியும் வைக்கக்கூடிய டைப்பில் நல்ல அழகாக பில்டு பண்ணியிருக்காங்க. ரெண்டாம் உலகம் போரில் 6 இன்ச் சைஸில் உள்ள துப்பாக்கியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள இந்த படங்கள்லே பார்க்கலாம் பின்னாடி வரக்கூடியதில். இங்கே துப்பாக்கி ஏந்தி நிற்கக்கூடிய சிலைகளும் அதே போல் அந்த பீரங்கி பைனாகுலரில் பார்த்துட்ருக்கக்கூடியது இதெல்லாம் இங்கே இருக்குது பார்க்கலாம். சைட்லேயே அந்த குண்டுகளெல்லாம் வச்சுருக்க அடுக்கி வச்சுருக்குறாங்க பார்க்குறது. ரெண்டாம் உலகப் போரில் இந்த பசர் பஞ்சாங் கோட்டையில் 2 ஜோடி துப்பாக்கிகள் மக்களால் யூஸ் பண்ணியிருக்குது. இதில் மலே குரூப்பும் இந்தியன் குரூப்பும் இதில் முக்கியமாக பங்கு வச்சுருக்காங்க. சிங்கப்பூர் தோற்று போகிறதுக்கு முன்னாடி வர இந்த துப்பாக்கிகளும் பீரங்கியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததாட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் அந்த இடங்களில் நிறையா பறவை இனத்தை பார்க்கலாம். அதே போல் சுற்றி பார்க்க வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க.
பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பசர் பஞ்சாங் கோட்டையில் ஒரு பாதி இங்கே இருக்குது. இன்னொரு பாதி செந்தோசாவில் சிலோசா சைடில் இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. அதுவும் பாதுகாக்கப்படுகிறதாட்டு சொல்கிறாங்க. இது அந்த மலை உச்சியில் உள்ள வெடிமருந்து கிடங்காட்டு யூஸ் பண்ண இடம். முதலெல்லாம் பொதுமக்களுக்காண்டி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இப்போது கிடையாது. இப்போல்லாம் அதெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, யாரும் பார்க்க முடியாது. இங்கே ஒரு பெரிய சுரங்கப்பாதை இருக்குது. இந்த சுரங்கப்பாதை பெரிய சுரங்கப்பாதைன்னு சொல்கிறாங்க. செங்கல்லால் கட்டப்பட்ட பழைய கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்த இப்போல்லாம் உள்ளே போய் பார்க்க முடியாது, ஏன்னா கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. விசிட்டர் அலௌடு இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ குழந்தைங்களோட சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா இந்த கட்டடத்துக்கு மேலே எல்லாம் மேலே ஏறும்போது பேரிகேட் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் குழந்தைகளை கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக குழந்தைகளை பார்த்துக்கிறது நல்லது. இந்த லேப்ரடோர் பார்க்கில் கடற்கரையில் ரெண்டு பிளே கிரவுண்ட் இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது மிஷின் கன் பாயிண்ட்டு. இது வந்து ரெண்டாம் உலக போரில் உள்ள நினைவு சின்னமாக இருக்குது. கடற்கரை
பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட பதுங்கு குழியாக இருக்குது. இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த டவர், அதாவது ரெட் பீக்கான் சொல்லக்கூடிய இந்த டவரும் வரலாற்றுக்கு முக்கியமாக சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா செந்தோசா ஐலண்ட் எல்லாம் பார்க்க தெரியும் பக்கத்தில் இருக்கிறதுனால. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டிராகன் டீத் கேட். இதை டிராகன் டீத்து அப்படி இல்லைன்னா லாங்யாமன்னு சொல்கிறாங்க. இது கப்பல் துறைமுகத்தில் உள்ள பெரிய பாறை. மலாயில் இந்த மலாய் மொழியில் பட்டு பர்லர்னு சொல்கிறாங்க. இதை சுற்றி உள்ள இடங்கள் அந்த காலத்தில் கடற்கொள்ளையர்களுக்கு மறைவிடமாக அறியப்பட்டதாட்டு சொல்கிறாங்க. பெரிய கப்பல்களால் இந்த கப்பல் துறைமுகத்துக்கு கொண்டு வருவதற்கு வசதியாக 1848 பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்த பாறைகளெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூரில் கடற்கரை வரலாற்றில் டிராகன் டீத் கேட் வந்து நல்ல ஒரு பங்காக இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. 2005 இது நினைவிடமாட்டு 6 மீட்டர் உயரத்தில் நிறுவப்பட்டிருக்குது. November 17, 2008 இந்த காம்செஸ் ஸ்க்ரீனு திறக்கப்பட்டது. இது வந்து கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு அழகான பூங்காவாக விரிவாக்கப்பட்ட இடம். இது வந்து ஊனமுற்றவங்க, வயசானவங்க யாருனாலும் இங்கே வந்து ஓய்வெடுக்கலாம். அமைதியாக வந்து கடற்கரை அமைதியோடு உட்கார்ந்துருந்து ரிலாக்ஸாக இருந்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வசதியான உள்ள இடம். அமைதியை தேடி வர்றவங்களுக்கு ஒரு நல்ல கிளியரான இடம் மாதிரி இதை கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அமைதியான இடம்னு சொல்லலாம். லேபடோ பார்க் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு இந்த பக்கத்தில் நடந்து போகக்கூடிய வழி தான். இதில் தான் கோஸ்டல் வாக் இருக்குது. இந்த ப்ளூ கலர் ஹைலைட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னா கோஸ்டல் வாக் ஏரியா.
நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது அந்த இடம்தான். இதில் வலது பக்கம் திரும்பினா கப்பல் பைக்கு போகலாம். 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அந்த பக்கம் தான். இதில் அடுத்த வழி, இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா பெர்லேயர் கிரேக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து லேப்ரடோர் பார்க்கு எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு போகக்கூடியது. 15 நிமிஷம் நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். இந்த போர்டு வாக்கு நடந்து போகிறதுக்கு நல்ல அமைதியான ஒரு இடமா இருக்கும். சுற்றி மரங்கள், அமைதியான சூழ்நிலை, ஒரு நல்ல அமைதியான வாக்கு வேணும் சொல்லலாம். இந்த போர்டு வாக்கை ஃபாலோ பண்ணியே போனோம்னா லேப்ரடோர் பார்க் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு போயிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே போல் உள்ள இடங்களில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாவது இடம் உங்களுக்கு பார்க்கணும்னாலும் எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போ அதை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது வர நன்றி, வணக்கம். டேக் கேர் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ இன் அனதர் வீடியோ.